கோவை தொண்டாமுத்தூர் தொகுதியில் தமிழ் தேசிய புலிகள் கட்சியின் தலைவர் மன்சூர் அலிகான் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடுகிறார். இன்று காந்தி பார்க்கில் நடைப்பயிற்சி மேற்கொண்ட அவர் அங்குள்ள பொதுமக்களிடம் தனக்கே உரிய நையாண்டித்தனத்துடன் யதார்த்தமாக பேச்சுவார்த்தை நடத்தினார். ட்ராக்பேண்ட் பனியன் என வீட்டில் இருப்பது போல் மிகவும் எளிமையாக பூங்காவிற்கு வந்த அவருடன் பலரும் செல்ஃபி எடுத்து கொண்டனர். தொடர்ந்து இளைஞர்களுடன் இறகு பந்து விளையாடிவிட்டு இயற்கையை ரசித்தவாறே காற்று வாங்கினார். அது மட்டுமா, இலையை மடக்கி விசிலடித்து காண்பித்து புதைந்து போன 90s கிட்ஸின் நினைவுகளை தட்டி எழுப்பினார். அவரின் விசில் சத்தம் 2K கிட்ஸுகளையும் ஈர்த்தது எனலாம். வழக்கம் போல் பூங்காவிற்கு சென்ற பொதுமக்களுக்கு இன்றைக்கு ஒரே என்டர்டெயின்மெண்ட் தான். அடுத்து என்ன செய்ய போகிறார் என்று ஆர்வத்துடன் பார்த்த பொதுமக்கள் முன்னிலையில் எருக்கம்பூக்களை கிள்ளி விளையாடி குழந்தை பருவத்திற்கே அவர் சென்று விட்டார். இதையடுத்து நடைபாதை கடையில் சுடச்சுட காப்பி அறிந்துவிட்டு சுறுசுறுப்பாக கிளம்பினார். நேற்று செய்தியாளர்கள் சந்திப்பின் போது கமலுக்காகத்தான் கோவை தெற்கு தொகுதியை விட்டு கொடுத்து இந்த தொகுதியில் போட்டியிடுகிறேன் என்று தெரிவித்த அவர் மக்களை ஈர்ப்பதில் அவருக்கே டஃப் கொடுத்து விட்டார்.